இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். இனவாத கருத்தை பதிவிட்ட தேசிய ஹாக்கி வீராங்கனை ஹனீஸ் நடியா இடைநீக்கம். அண்மையில் புக்கிஜாலில் அரங்கில் நடைபெற்ற பிரபல இசையமைப்பாளர் ஏ ஆர் ராமானின் கலைவிழா குறித்து இனவாதத்தை தூண்டும் விதமாக கருத்தை பதிவிட்ட தேசிய ஹாக்கி வீராங்கனை ஹனீஸ் நடியா ஆன் தேசிய ஹாக்கி அணியிலிருந்து காலவரையின்றி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கம்போடியாவில் நடைபெறவிருக்கும் தென்கிழக்காசிய விளையாட்டான சி விளையாட்டுப் போட்டியில் 26 வயதுடைய ஹனீஸ் நடியா பங்கேற்க மாட்டார் என்று இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சு அறிவித்துள்ளது. நாட்டை பிரதிநிதிக்கும் ஒரு தேசிய வீராங்கனை இனத்துவேஷத்தன்மையில் செயல்படுவது அனுமதிக்க முடியாது. ஹனீஸ் நடியா தனது போக்கை மாற்றிக்கொள்வதற்கான சூழலை ஏற்படுத்திக் கொள்வாரேயானால் அவரின் இடைநீக்கத்தை மலேசிய ஹாக்கி சம்மேளம் பரிசீலனை செய்யும் என்று அமைச்சு ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் கலை விழாவில் தமிழ் பாடல்களை இடித்திருக்கும் வகையில் கில்லிங் பாடல்களை கேட்டு தமக்கு தலைவலியே வந்துவிட்டதாக இன்ஸ்டாகிராமில் ஹனீஸ் நடியா பதிவிட்டிருந்தார். இனத்துவேஷ தன்மையிலான ஹனீஸ் நடியா வெளியிட்ட கருத்து குறித்து பலர் தங்கள் அதிருப்தியை தெரிவித்ததுடன் அவருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதுகுறித்து விசாரணை செய்வதற்கு இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹனாயோ ஒரு விசாரணை குழு ஒன்றை அமைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கூட்டரசு அரசியலமைப்பு சட்டங்களை சீண்டி பார்க்கும் வகையில் பினாங்கு மாநிலம் கெடாவிலிருந்து குத்தகைக்கு கொடுக்கப்பட்ட மாநிலமாகும் என்று பேசியிருப்பதாக கூறப்படும் கெடா மந்திரி பசார் சனுசி முகமது நூருக்கு எதிராக ஜலுதோங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் எஸ் என் ராயர் போலீசில் புகார் செய்துள்ளார். பினாங்கு ஒரு சொந்த மாநிலம் என்று பல முறை விளக்கம் அளிக்கப்பட்ட போதிலும் பினாங்கை சீண்டி பார்க்கும் வகையில் முரண்பாடான ஒரே கதையை பல முறை வாதிட்டு வரும் கெடா மந்திரி பசாருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று ராயர் வலியுறுத்தினார். அலூர் ஸ்டாரில் இளைஞர் நிகழ்ச்சியில் பேசிய சனுசி கெடாவிடமிருந்து பினாங்கு குத்தகைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மாநிலமாகும் என்று கூறியதாக கடந்த ஜனவரி 26ஆம் தேதி வெளியிடப்பட்ட ஒரு வீடியோ காணொலி வழி தெரியவந்துள்ளது என்று ராயர் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் சேமநிதி வாரியமான இபிஎஃப்இன் சேமிப்பு பணத்தை மீட்டுக் கொள்வதற்கு சந்தாதாரர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்குவது குறித்து பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அச்சம் தெரிவித்துள்ளார். மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டால் அது இபிஎஃப் சந்தாதாரர்களின் அந்திம கால சேமிப்பை பாதிக்க செய்துவிடும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். எனினும் இபிஎஃப் சேமிப்பு பணத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் மக்களுக்கு உதவுவதற்கான திட்டங்கள் குறித்து பரிசீலனை செய்வதற்கு அரசாங்கம் தயாராக இருப்பதாக நிதி அமைச்சருமான அன்வர் தெரிவித்தார். முன்பு இதுபோன்ற வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டபோது 10,000 வெள்ளி வரை மீட்டுக் கொள்வதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. மறுபடியும் ஒரு வாய்ப்பு வழங்கினால் அது சந்தாதாரர்களின் எதிர்கால நிலையை கேள்விக்குறியாக்கிவிடும் என்று பிரதமர் அச்சம் தெரிவித்தார். முன்னாள் அமைச்சரும் முன்னாள் பாடாங்ரங்காஸ் எம்பியுமான நஸ்ரி அப்துல் அசீஸ் அமெரிக்காவிற்கான மலேசிய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார். அம்னோ முன்னாள் உச்சமன்ற உறுப்பினரான நஸ்ரி அப்துல் அசீஸிற்கு கடந்த 15வது பொது தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இந்நிலையில் அம்னோவின் முன்னணி தலைவர்களில் ஒருவரான 68 வயதுடைய நஸ்ரி இதர 9 தூதர்களுடன் இன்று இஸ்தானா நகராவில் மாமன்னர் சுல்தான் அப்துல்லா முன்னிலையில் தூதர் பதவிக்கான நியமன கடிதத்தை பெற்றுக்கொண்டார். எதையும் வெளிப்படையாக உவமையுடன் பேசக்கூடிய திறன் கொண்டவரான நஸ்ரி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினருக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவர். அதேவேளையில் எதிர்க்கட்சியினரின் திறனை வெளிப்படையாக பாராட்டும் எம்பியாகவும் நஸ்ரி திகழ்ந்தார். தொடக்கத்தில் இவர் சுவிட்சர்லாந்துக்கான மலேசிய தூதராக நியமிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. செப்பாங் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையமான KLIA 1 மற்றும் KLIA 2 ஆகியவை KLIA Terminal 1, KLIA Terminal 2 என பெயர் மாற்றம் காணவிருப்பதாக போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லாக் தெரிவித்துள்ளார். இந்த பிராந்தியத்தில் போட்டியிடத்தக்க விமான நிலையமாக கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் உருமாற்றம் காண்பதற்கு பெயர் மாற்றம் செய்யும் போக்குவரத்து அமைச்சின் திட்டத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருப்பதாக ஆண்டனி லாக் குறிப்பிட்டார். எனினும் எப்போது முதல் கொண்டு இந்த பெயர் மாற்றம் அமலுக்கு வருகிறது என்பதை அமைச்சர் குறிப்பிடவில்லை. பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தாய்லாந்துக்கு 2 நாள் அதிகாரத்துவ வருகை மேற்கொண்டு தலைநகர் பாங்காக்கை சென்றடைந்தார். தமது துணைவியார் டாக்டர் ஒன் அசீசா ஒன் இஸ்மாயிலுடன் பிரதமர் சென்ற சிறப்பு விமானம் உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 1 மணி அளவில் பாங்காக் ராணுவ விமான தளத்தில் தரையிறங்கியது.
துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான டான் பிரமுட் வினாய் தாய்லாந்து அரசாங்கம் சார்பில் பிரதமர் ரத்னஸ்ரீ அன்வாரை வரவேற்றார். பிரதமர் அன்வாரின் தாய்லாந்து பயணம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்நிய தொழிலாளர்களை தருவிப்பதில் ஏஜென்ட்களை பயன்படுத்தாமல் முதலாளிமார்களுக்கு போதுமான அந்நிய தொழிலாளர்கள் கிடைப்பதற்கான வழிமுறைகளை அரசாங்கம் ஆராயும் என்று மனிதவள அமைச்சர் வி சிவகுமார் தெரிவித்தார். மூன்றாம் தரப்பினரான ஏஜென்ட்களை பயன்படுத்துவது மூலம் ஓர் அந்நிய தொழிலாளரை தருவிப்பதற்கு முதலாளிமார்களுக்கு ஏற்படக்கூடிய செலவினத்தை குறைக்கும் வகையில் ஏஜென்ட்கள் பயன்படுத்தாமல் அந்நிய தொழிலாளர்களை கொண்டு வருவதற்கான சாத்தியமான செயல்முறை திட்டங்களை மனித அமைச்சு ஆராயும் என்று சிவகுமார் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.